हाय फ्रेंड्स नींगे पातकट्टिरुक्कुरदु बुज्जुकुट्टी लाइफस्टाइल चैनल ना उंगा सिंधुजा इंद वीडियोल मिळगु रसम एप्पडी वैक्किरदुंगरद पार्क्कलाम वांगा ओरु तक्काली ओरु पच्चै मिळगा मूणु काञ्ज मिळगा सिरिदु वेंदयम कोत्तमल्लि तलै करुवेप्पिलै इल आरु पल्लु पूंडु तोल उरिक्काम मुळुसा एडुत्तुक्कणुम புளி கரைசல் வந்து லெமன் சைஸ் கடுகு உளுந்தம் பருப்பு சீரகம் மிளகு சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு வந்து 1/2 டீஸ்பூன் போ எடுத்துக்கலாம் எண்ணெய் தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காய தூள் இதுதான் மிளகு ரசம் செய்யிறதுக்கான இன்கிரிடியன்ட் இப்போ மிளகு ரசம் எப்படி செய்யிறதுன்னு வாங்க பார்க்கலாம் மிக்ஸில 1/2 டீஸ்பூன் மிளகு வந்து எடுத்துக்கணும் மிளகு வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தீர்வு மிளகு ரசம் வந்து எல்லாரோட உடம்புக்கு ரொம்ப நல்லது 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கறேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை 6 பல்லு பூண்டு அப்படியே முழுசா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அரைக்க ஆரம்பிச்சிரலாம் ஸோ இந்த மாதிரி கொர கொரன்னு அரைங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா நல்லா இருக்காது இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி புளியை வந்து நல்லா கரைச்சி புளி கரைசல் எடுத்துக்குவோம் இப்போ வெட்டி வச்ச தக்காளி அதில் போட்டுடலாம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக உப்பு உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து உப்பு போடுறேன் போட்டு அந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா கையால் மசிச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும் அதில் லைட் சிறிது வெந்தயம் போட்டுக்கணும் கடுகு உளுந்தம் பருப்பு வரமிளகாய் போட்டு நல்லா கிளறிக்கோங்க அதுலேயே லைட்டாக பெருங்காயத்தூள் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க கரைசலை எடுத்து அதில் ஊற்றிடலாம் தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு 5-10 மினிட்ஸ் அதாவது ஒரு 5 மினிட்ஸில் கொஞ்சம் கொதி வந்தோன்னா அதுக்கு மேலே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நறுக்கி போட்டுக்கலாம் இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை சுற்றிலும் அப்படியே நுர கட்டிட்டு வரும் அதாவது இங்கே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மிளகு ரசம் தயார் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ